விரைவு செய்திகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கையடக்க கணினிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 572 மாணவ மாணவிகளுக்கு கையடக்க மடிக்கணினியை அமைச்சர் வழங்கினார். மருத்துவமனை மேலாண்மையில் பட்ட மேற்படிப்பு முடித்து பட்டதாரிகள் 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 1941 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 58 மருத்துவ கட்டிடப் பணிகளை முதலமைச்சர் அடுத்த வாரம் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளதாக தெரிவித்தார். தென்னக ரயில்வே சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை எம்பிக்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் ரயில்வே துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். இதில் பங்கேற்ற நாடாளுமன்ற எம்பிக்கள் தங்களின் மேலான ஆலோசனைகளை வழங்கினர். சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் சாதாரண நாசிசம் என்ற பெயரில் புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ரஷ்ய யுக்ரைன் மோதலின் தோற்றம் என்ற பெயரில் கருத்தரங்கம் நடைபெற்றது. ரஷ்ய கலாச்சார மையத்தில் துவங்கியுள்ள இந்த புகைப்பட கண்காட்சி மார்ச் 8 வரை பார்வையாளர்கள் கண்டு களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1387 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விமானம் மூலம் கொழும்பில் இருந்து வந்த பயணி ஒருவரிடமிருந்து 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 572 கிராம் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மற்றொரு பயணியிடமிருந்து 41 லட்சம் மதிப்பிலான 815 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் சுங்கத்துறையின் கூடுதல் ஆணையர் கே.பி. ஜெயகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி பயிற்சி நிறுவனம் அரசு துறைகளிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரிவோருக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக ஏஐஎம்டிஎன் என்ற காணொலி பதிவை பதிவேற்றம் செய்து வருகிறது. இதன் நீட்சியாக நோக்கம் என்ற பெயரில் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும் காணொலிகளை காண்போருக்கு அதற்கான பாடக்குறிப்புகளை இந்த செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் எளிதில் தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்வோரின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோடைக்காலத்தில் தீத்தடுப்பு நிகழாமல் இருப்பது குறித்து நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் வன அலுவலர், தீயணைப்பு, காவல்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பித்தோராகர் பகுதியில் இருந்து கிழக்கு திசையில் 143 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகி இருப்பதாகவும் நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் புதுதில்லியின் புறநகர் பகுதி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.